வணக்கம், நான் டாக்டர் ராஜசேகர், தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து. மக்களால் மக்களிற்காக என்பதுதான் ஜனநாயகம். வாயிலும் வயிற்றிலும் அடி மிதிப்பட்டு வாங்கிய சுதந்திரத்தை கொல்லி விழுங்கும் வாய்களில் வைக்கவும். ஊரை கூறு போட்டு இருக்கும் ஊழல் கட்சிகள் பிரித்து கொள்ள ஊரை கூறு போட்டு இருக்கும் ஊழல் கட்சிகள் பிரித்து கொள்ள இந்த இடத்துல கவனிங்க, ஊழல் கட்சிகள் பிரித்து கொள்ள நம்ம என்ன செய்ய போறோம், ரைட்? ஊழல் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிக்குது? சரி, ஹெல்மெட் போடல, 500 ரூபா கேட்குறான், 300 ரூபா கொடுக்குறோம், ஊழல் ஆரம்பிக்குது. ஹெல்மெட் போட்டு ஊழல் நடக்கிற ஊழல் நடக்கிறத பார்த்து என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிற ஆட்கள் இருக்கலாம். இங்கிருந்து ஆரம்பிக்கிற ஊழல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிற ஊழல். ஃபார் எக்ஸாம்பிள், போஸ்ட்மேன் இருக்காரு, 1000 ரூபா பென்ஷன் பணம், அதை கொடுக்கும் பொழுது 100 ரூபா வாங்கினாங்க கமிஷனா, ஸோ அதுவும் ஊழல் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்த ஊழல், 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கணக்கே இல்லாத அளவுக்கு தமிழக அரசே திவானாய் கடனில் ஓடுற அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கோம் என்ன நடந்திருக்கு, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு? எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கோம் இந்த ஊழலோட பக்க விளைவு என்னன்னு தெரியுமா? நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு கூட 43000 ரூபா கடன். இது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு தமிழன் மேலையும் 43000 ரூபாய் கடன். 43000 ரூபாய் யார் வாங்கினா? கவர்மெண்ட் வாங்கினாங்க. சரி, இது கவர்மெண்ட் வாங்கின பணம் மட்டும், இது போக நீங்க உங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்ட லோன் வாங்கியிருப்பீங்க, கார் லோன் வாங்கியிருப்பீங்க. அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா சராசரியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழகத்துல 11-15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு. இதோட எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு 10 வருஷத்துல யாரும் வீடு வாங்க முடியாது, யாருக்கும் வேலை கிடைக்காது. இப்பவே வேலை இல்லா திண்டாட்டத்தோட உச்சத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த இந்த பணவீக்கம் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஊழல் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம்? www.tnyouthparty.com/corruption இந்த வெப்சைட்ல, இந்த போர்ட்டல்குள்ள போனீங்கன்னா 31 மினிஸ்ட்ரியோட டீட்டெயில்ஸ் இருக்கும், 234 தொகுதிக்கான மொத்த டீட்டெயில்ஸும் அதுல இருக்கு. நீங்க போயிட்டு எந்த தொகுதி, உங்க பேரு, விருப்பப்பட்டால் உங்களுடைய போன் நம்பர் கொடுக்கலாம், உங்களுடைய பெயர் கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம். பட் ஊழலோட விவரம் என்ன, என்ன ஊழல் நடந்திருக்கு, அது சின்னதா இருக்கலாம், எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், அதோட எவிடன்ஸ். ஆசைப்பட்டா உங்களுடைய வீடியோ கொடுக்கலாம், காணொலி கொடுக்கலாம், இல்ல ஆடியோ நோட்ஸ் கொடுக்கலாம். பக்கத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த ஊழலை பத்தின விவரங்களை நீங்க தெரிவிக்கலாம். தெரிவிச்சுட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை தமிழ்நாடு இளைஞர் கட்சி எடுக்கும். என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை சட்டப்படி தமிழ்நாடு இளைஞர் கட்சி உங்களோடு சேர்ந்து எடுக்க போறோம். இது ஊழலுக்கு எதிர்த்து நாளைய சமுதாயத்தை காப்பாற்ற நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமை வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிற ஆட்களும் இருப்பாங்க, இதை பண்ணவே முடியாது அப்படின்னு யோசிக்கிற ஆட்களும் இருக்கலாம். இப்போ உங்க ஊர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்துல இருந்து மணல் அள்ளுறாங்க, அது ஊழல் தான். ஸோ இது சட்டப்படி நடக்குதா சட்டப்படி நடக்கலையாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது குறித்தான எவிடன்ஸ் நீங்க ரொம்ப போயிட்டு எங்கேயும் போய் தேடி யார் வீட்டு பங்களாக்குள்ள பூந்து லாக்கர்ல இருந்து எல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நெட்லயே இருக்கு, அந்தந்த மினிஸ்ட்ரியோட நெட், அந்தந்த மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவங்களோட டீட்டெயில்ஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்க ஊர்ல நடக்கிற ஊழல்களை நீங்க வந்து வெளிக்கொண்டு வரணும்னா ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம், அந்தந்த மினிஸ்ட்ரியோட வலைதளங்களுக்கு போயிட்டு அங்க எடுக்கப்பட்டிருக்க டெண்டர், அதோட வேல்யூ, அதோட ஜியோ எம்ஒயு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அந்த ஊழலோட நிலவரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் அந்த ஆதாரம். இந்த ஆதாரத்தை நீங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மோர் ஓவர் இதை தாண்டியும் நிறைய ஆதாரங்கள் வேணும், நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் அக்ரிமெண்ட் காப்பீஸ் வேணும், அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா RTI போடலாம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ இதுக்குள்ள நீங்க போய் கேட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன டீட்டெயில் கேட்கறீங்களோ அதை கொடுக்க வேண்டியதுதான் சட்ட வரைவு. RTI போட தெரியலன்னா இங்க இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம், இவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் RTI குறித்து உங்களுக்கு நேர்காணல்ல உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கும் காணொலி மூலமா பயிற்சி அளிக்கிறதுக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி முயற்சி செய்துட்டு இருக்கோம். ஸோ அது அதோட உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து நீங்க அட்டாச் பண்ணி அந்த நம்மளோட சைட்ல
www.tnyouthparty/corruption. இதில் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கான சட்டபூர்வமான ஒரு ஒரு தீர்வை நோக்கி நாம் பயணம் செய்யலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். எத்தனை நாட்கள் நாம் இவர்களை கண்டு பயப்பட போகிறோம்? எத்தனை நாட்கள் இவர்களுக்கு அஞ்சு 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 நாம் இருக்க போகிறோம்? தமிழா, துணிந்து நில். 7.5 கோடி உன் பலம், எதிர்ப்போர்க்கு தருவோம் இடுகாட்டில் இடம். அரசியல்வாதிகளையும் ஊழியர்களையும் தெய்வமாய் வணங்காதே. இதுவரை வணங்கிய அவர்களை, ஊழல் செய்த முதலைகளை தூசியாக்கி பொங்க வைக்கும் நேரம் இது. இனி ஒரு விதி செய்வோம்.